மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய கனிவான காலை வணக்கங்கள். அழகனும் அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்விலே தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற திருப்புகழ் பாடல்களில் இன்றைய தினம் திரு இடைக்கழி என்னப்படுகின்ற ஒரு தலத்திலே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் பாடல் சிந்தனைக்கு அமைந்திருக்கிறது. அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை முதலிலே நாம் கேட்டு மகிழ்வோம். பகரும் முத்தமிழ் பொருளும் மெய்த்தவ பயனும் எப்படி பல வாழ்வும் பழைய முக்தியே பதவும் நட்புற பரவு கற்பகர் தரு வாழ்வும் புகழில் புத்தியொற்று அரசு பெற்றுற புலியும் அற்புத பெருவாழ்வும் புல நகற்றிட பலவிதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும் தகரிலற்ற கை தலம் விட பிணை சரவணத்தினில் பயில்வோனே தனிவனத்தினில் புனமரத்தியை தழுவு பொற்புய திருமார்பா சிகர வெப்பினை பகிரும் வித்தக திரளையில் சுடர் குமரேசா செழுமலர் பொழில் குறவ முற்ற பொத்திரு இடைக்கழி பெருமாளே. இப்பொழுது இந்த பாடலினுடைய இசை வடிவத்தினை கேட்டு மகிழ்வோம். பகரும் தமிழ் பொருளுமே தவ பயனும் எப்படி பல வாழ்வோம் பகரும் தமிழ் பொருளுமே தவ பயனும் எப்படி பல வாழ்வோம் பழைய மோக்தியில் பதமும் நட்புற பழைய மோக்தியில் பதமும் நட்புற பரவு கற்பக தருவாழ்வோம் பரவு கற்பக தருவாழ்வோம் புகரில் புத்தியும் அரசு பெற்றுற பொலியும் அற்புத பெருவாழ்வோம் புகரில் புத்தியொற்றரசு பெற்றுற பொலியும் அற்புத பெருவாழ்வோம் புல நகற்றிட பலவிதத்தினை புல நகற்றிட பலவிதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும் புகழ் பலத்தினை தரவே தலமிட பிணை சரவணத்தினில் பயில்வோனே தகரலற்ற கை தலமிட பிணை சரவணத்தினில் பயில்வோனே தனிவனத்தினில் புனமரத்தியை தனிவனத்தினில் புனமரத்தியை கழுவு போர்க்குய திருமார்ப தழுவு போற்புய திருமார்ப சிகர வெப்பினை பகிரும் வேத்தக திரளையில் சுடு குமரேச. இசை வடிவத்திலே இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்டோம். அடுத்ததாக இந்த பாடலினுடைய சிந்தனையை மேற்கொள்வோம். திரு இடைக்கழி அருமையான தலம். மயிலாடுதுறையிலிருந்து தில்லையாடிக்கு சென்று அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தலம் இருக்கிறது. திருக்கடவுருக்கு அருகில இருக்கிற ஒரு தலம். இந்த தலத்துல முருகப்பெருமானுடைய சன்னிதி ரொம்ப விசேஷமானது. திரு இடைக்கடி என்கின்ற அந்த தலம் ஒரு சிவஸ்தலமாக இருந்தாலும் முருகப்பெருமானு தான் சன்னிதி தான் பிரதானமாக அங்க அமைந்திருப்பது. இப்ப திருப்பரங்குன்றத்திலும் அதுவும் சிவத்தலம் தான்னாலும் நம்ம போன உடனே முருகப்பெருமானுடைய அந்த சன்னிதியை தான் பெரிதும் போற்றில் இருக்கின்றோம். அது போல இங்க திரு இடைக்கடியிலும் முருகப்பெருமானுடைய சன்னிதி ரொம்ப விசேஷமானது.
அங்கு தெய்வ யானைக்கு ஒரு தனி சன்னிதி இருக்கிறது. இந்த தலத்திலே தெய்வ யானை திருப்பரங்குன்றத்திற்கு செல்வதற்கு விடை கேட்டாளாம். அந்த விடையை தந்த தன்மையினால், அங்கு வைத்து தந்த தன்மையினால் இடைக்கழி என்ற ஒரு பெயர் வந்ததான ஒரு குறிப்பு இருக்கின்றது. இந்த தலத்திலே ரெண்டு விமானம், அது சுவாமிக்கும் ஒரு விமானம் உண்டு, முருகப்பெருமானுக்கும் ஒரு விமானம் உண்டு. அப்படியே ஒரு சந்நிதி, முருகப்பெருமானுடைய சந்நிதி அவ்வளோ சிறப்புடையதாக இருப்பார். சண்டீஸ்வரரும் ரெண்டு, குக சண்டீஸ்வரர், சிவ சண்டீஸ்வரர்னு ரெண்டு சண்டீஸ்வரர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிறப்போடு வித்தியாசமான ஒரு தலமாக இது அமைந்திருப்பது. இந்த தலத்திலே சேந்தனார் திருவிசைப்பா பாடியிருக்கிறார். இது தேவார பாடல் பெற்ற தலம் அல்ல, ஆனால் திருமுறை தலம். திருவிசைப்பா 9வது திருமுறையாக அமைந்திருக்கிற திருவிசைப்பா பாடல் இங்கே அமைந்திருக்கிறது. சேந்தனார் பாடியிருக்கிறார். சேந்தனார் வந்து ரொம்ப ஒரு பெரிய சிவ பக்தர் மட்டும் இல்ல, தம்மையே முழுமையுமாக அர்ப்பணித்தவர். திருவெண்காடு பக்கத்திலே நாங்கூர் என்கின்ற தலத்தில் இருந்தவர். பட்டினத்தார்கிட்ட கணக்கராக இருந்தார். திருவெண்காடர், அது அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தர் பட்டினத்தார், அவரிடத்து கணக்கராக இருந்தார். பட்டினத்தார் அத்தனையையும் திறந்து சென்ற போது இந்த சேந்தனார் எடுத்து சொன்னார், யாருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் திறந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். சேந்தனாரும் அவர் சொன்னது மாதிரியே செய்து விட்டார். ஆனால் அவருடைய உறவினர்களோ அல்ல மற்றவர்களோ இவன் சேந்தனார் இவ்வாறு செய்ததை குறை கூறி மன்னனிடத்து சொல்லி சிறையிட்டனர். ஆனாலும் பட்டினத்தாரினுடைய அருளினால் சிறையிலிருந்து வந்துட்டார்னால அவரும் எல்லாவற்றையும் திறந்து விட்டு தில்லைக்கு வந்து அங்கே விறகு வெட்டி விறகு இறைவனுக்கு அந்த மடப்பள்ளிக்கு விறகு கொடுத்து அப்படி அவரும் வாழ்வு நடத்திட்டு இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே இறைவன் எடுத்து கொண்ட அவர் மிகுந்த அன்பு. அதில் 3 திருவிசைப்பா பதிகங்கள் பாடியிருக்கிறார். அதில் 1 இந்த திருவிடைக்கடியிலே வந்து அவர் பாடியது. அதோடு அவர் சேந்தனாரை பொறுத்த வரைக்கும் திருப்பல்லாண்டு பாடி தேரை ஓட செய்தவர். அந்த தனி சிறப்பு உண்டு. அந்த சேந்தனார் இந்த திருவிடைக்கடியிலே ரொம்ப நாளைக்கு மடம் அமைத்து தங்கியிருந்ததோடு இங்கே தான் அவர் முக்தி பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு தலம் இந்த திருவிடைக்கடி. அங்கே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமான் மிகச்சிறப்புடையவர். பல வகையான வாழ் வளமான வாழ்வை வேண்டுகிறார். எல்லாருக்கும் அதுதானே வேணும், நல்ல வளமான வாழ்வை தர வேண்டும் அப்படிங்கிறதானே நாம் இறைவனிடத்து வேண்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதை இந்த பாடல், இந்த திருப்புகள் பாடல் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது. எல்லோரும் இதை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே வளமான வாழ்வை பெறுவர் அப்படிங்கிற அந்த உறுதி இந்த பாடலை பாடுகின்ற பொழுது கிடைக்கின்றது. சொல்லுகின்றார் என்ன, பகரும் முத்தமிழ் பொருளுமை தவப்பயனும் எப்படி பல வாழ்வும் அப்படின்னு வரிசைப்படுத்துகிறார். என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, முதல்ல முத்தமிழ் பொருளை உணர்வதால வருகின்ற பயன் எனக்கு கிடைக்கணும்னா, ஏயப்பா இது எவ்வளோ பெரியது பயன், ஒரு இதன சாதாரண பயனா, முத்தமிழை உணர்வதனால் கிடைக்கின்ற பயன்கிறது அப்படி முருகப்பெருமானை கிடைத்த மாதிரி தான். அந்த பயனை கேட்கின்றார். அடுத்து உண்மை தவப்பயனை கேட்கின்றார். மெய் தவப்பயணம் இப்படி பல வாழ்வும், இப்படி பல வகையான வளமான வாழ்வினை ஒரு பக்கம் கேட்டுவிட்டு பழைய முக்தியில் பதமும் கேட்கின்றார். அதாவது பழமையான முக்தி பதம், அது அதுவும் தர வேண்டும்கிறார். நட்புறப்பறவு கற்பக தரு வாழ்வும், எல்லோரும் விரும்பும்படியாக இருக்கின்ற கற்பக மரம், அந்த கற்பக மரம் இருக்கின்ற இடம் தேவலோகம். அப்படி அந்த தேவலோகத்து வாழ்வும் இங்கே வரணும் கேட்கிறாராம். ஆக அத நட்புறப்பறவு கற்பக தரு வாழ்வும் புகரில் புத்தியுற்றரசு பெற்றுற, நல்ல புத்தி புகரில் பெற்று, குற்றமில்லாத புத்தி. இப்போ நல்ல ஒரு சிலருக்கு வந்து நல்ல இறைவன் வந்து நிறைய புத்தியை கொடுத்துருப்பான். ஆனால் கூட அது என்னன்னா, நல்லதுக்கு அதை பயன்படுத்துனாங்களான்னு சொல்ல முடியாது. ரொம்ப குற்றமுடைய செயல்களுக்கு அந்த புத்தியை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பயன் கிடைத்து விட போகிறது அவர்களுக்கு? இழிவான வாழ்வு இப்போ இருக்கிறது மட்டுமல்ல, இனி அடுத்து வருகின்ற பிறவிகளிலும் இழிவானதான் அமைய போகிறது. அதனால தான் சொல்கிறோம், புத்தி இருந்தால் பெருசல்ல, அது குற்றமில்லாத புத்தியாக இருக்க வேண்டும். அதை இந்த இடத்துல கேட்டுக்கிறார் பாருங்க. புகரில் புத்தி உற்று அரசு பெற்றுற பொலியும், அப்படியே அரச வாழ்வு
கிடைக்கிற மாதிரியான அமைப்பும் அற்புத பெரு வாழ்வும் அத அந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புத வாழ்வு கிடைக்க வேண்டும். புலன் அகற்றிட பல விதத்தினை புலன் ஐம்புல பந்தம் இந்த பந்தனை அகல்வதற்காக எப்படி சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகாக சொல்ற போல நகற்றிட பல விதத்தினை புகழ் பலத்தினை தரவினப்ப வெறுமன புலன் நகற்றிடணும்னு கேட்கல அவரு. அந்த ஐம்புல பந்தனை அகல்வதற்காக என்ன செய்ய வேண்டும்ங்கிறத சொல்றாரு. என்ன செய்யணுமா? பலவாறு உன்னை புகழ வேண்டும். ஆக எம்பெருமானை பலவாறு புகழ்கின்ற பொழுது ஐம்புல பந்தனை அகலுங்கிற அந்த கருத்தினை அழக உள்வைத்து சொல்லியிருக்கிறார். புல நகற்றிட பல விதத்தினை புகழ்கின்ற பலத்தினை தர வேண்டும். ஆக அப்படி உன்னை புகழணும், அந்த புகழ்வதற்கு உரிய அந்த தன்மையை எனக்கு தரணும், அதுக்குரிய பலத்தை எனக்கு தர வேண்டும்னு கேட்டுக்கிறார். இப்படியாக ஏழு வேண்டுகோளை வைக்கின்றார். உண்மை தவ பயன் வேணும், தமிழ் பொருளை உணர்கின்ற பயன் வர வேண்டும், முக்தி பதம் வர வேண்டும், கற்பக தரு வாழ்வு வர வேண்டும், அரச வாழ்வு வர வேண்டும், அதில் பொழியும் அற்புத பெரு வாழ்வு வர வேண்டும், உன்னை பலவாறு புகழ்கின்ற பலம் தர வேண்டும். இப்படி கேட்டுக்கொண்டவர் யாரிடத்து இதை கேட்கின்றார்? திருடைக்கழி என்கின்ற தலத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானிடத்து அல்லவா? அப்படி அந்த முருகப்பெருமானை எப்படி எல்லாம் புகழ்கிறார் பாருங்க. தகரில் அற்ற கை தலம் விட. அந்த தகரில் அற்ற கை அப்படிங்கிறது யார் அப்படின்னா, தக்கனுடைய யாகத்திலே அவிர்வாகம் போய் வாங்கிய அக்னி அவன் கையை இழந்தான். அதை சொல்லுகிறார் தகரில் அற்ற கை. அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அவனிடத்து இறைவன் இந்த பிழம்பை நெருப்பு பிழம்பை எடுத்து செல்ல சொல்கின்றார். அதை தாங்க முடியாம விட்டுறான். எப்பொழுது என்றால் நெற்றிக்கண் அதிலிருந்து தீ பொறி ஆறு உயிர்ப்ப இல்லையா, இறைவனிடத்து ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண் ஆறும் ஒரு முகமாய் தீ பொறி ஆறு உயிர்ப்ப அதன் மீதி வந்து அந்த அந்த ஆறு ஆறு உயிர்ப்ப அதை இப்ப யார் வந்து போய் எடுத்துட்டு வர முடியும்? அப்ப அந்த எவெருமான் தான் அதனை அங்கன் அந் தளர் பிழம்பை பொற்கரத்தால் அங்கன் எடுத்து அமைத்து அதை அவரை எடுத்து வாயுவை கொண்டு ஏகுதி என்று எம்மான் கொடுத்தடைப்ப இப்படி வாயு கிட்ட கொடுத்து விடுறார். வாயு வந்து அதை கொண்டு வந்து தீக்கடவுள் தீக்கடவுள் கிட்ட அக்னி கிட்ட கொடுக்கிறார். அக்னி அதனை தன்னால தூக்க முடியவில்லை, அக்னிக்கே அந்த பிழம்பினை பொறுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த பிழம்பினை வெகு விரைவாக சென்று பகீரதி ஆகிய கங்கை இடத்து கொடுக்கின்றார். அங்க சீதை பகீரதிக்கே சென்று வைப்ப அதன் மீதி வந்து அதுக்கப்புறம் என்னாது, அந்த பகீரதியும் வடி சிறு 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 வட்டி போற நிலையில வேக வேகமாக சென்று சரவணத்தில் கொண்டு வைப்ப. அப்ப சரவணத்துல கடைசியில கொண்டு போய் போட்ட உடனேதான் ஆறு மலர்களிலே ஆறு குழந்தைகளாக வடிவெடுக்கின்றான் முருகப் பெருமான். அதே அழகா சொல்ற தகரில் அற்ற கை தலம் விட பிணை சரவணத்தில் பயில்வோனே. சரவண பொய்கையில ஆறு மலர்களிலே பயின்று நிற்கின்றவனே. தனி வனத்தினில் புன மரத்தியை தழுவு பொற்புயர் திருமார்வா என்று தனிவனத்திலே யாரும் இல்லாத அந்த தினைப்பணம் காத்து நின்ற வள்ளியை அவளிடத்து சென்று அவளோடு பேசி தழுவி நின்ற முருகப்பெருமானை சொல்றார். புனம் தினைப்புனம் காத்து நின்ற வள்ளியை தழுவ பொற்புயம் கொண்ட திருமார்பை உடைய முருகப்பெருமானே. சிகர வெப்பினை பகர் பகிரும் வித்தகத்திரலையில் சுடர் குமரேசா என்று கிரௌச்ச மலையை பொடி பொடியாக்கிய அந்த அவனுடைய வித்தக திரல் அவனுடைய அந்த அயில்னா அயில்னா வேல் அந்த திரல் உடைய வேலினுடைய அருமையை சுடர் விடுகின்ற அந்த வேலை உடைய குமரேசனே என்று விழித்து செழு மலர் பொழில் குறவ முற்றப்பொறை திரு இடைக்கடி பெருமானே. இது ரொம்ப ஒரு சிறப்பு. செழு மலர்கள் பொழிலா மலர் பொழில்களாக இருக்கின்ற அந்த இடைக்கடி என்ன மலர் பொழில்? குறாமரம். இங்க இருக்கின்ற குறாமரத்தின் கீழ் முருகப்பெருமான் இருக்கின்றார். ஆக திருடைக்கடி திருவிசைப்பாவிலும் இந்த குறாமரம் நீழலிலே இருந்து அருளுகின்ற முருகப்பெருமானை ஒவ்வொரு பாடலிலும் வைத்து பாடியிருப்பார் சேந்தனர். அதுபோல இவரும் குறாமரத்தின் கீழ்
இருக்கின்ற அந்த தன்மையை காட்டி அந்த மரமே முருகப்பெருமான் என்பது போல வைத்து நமக்கு பாடியிருக்கின்றார். அந்த குறவ முற்ற பொற்று இடைக்கணி பெருமாளே, ஏன்னா அங்க யோகமூர்த்தியாக முருகப்பெருமான் அங்க இருக்கின்றார். அந்த அப்படிப்பட்ட அந்த சிறப்புடைய திருவிடைக்கணியிலே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானே, புல நகற்றிட பல விதத்தினை புகழ் பலத்தினை தர வேண்டும் என்று உன்னை நான் புகழ்ந்து பாடுவதற்குரிய தன்மையையும் அதற்குரிய அறிவினையும் அதற்குரிய பலத்தினையும் முருகப்பெருமானை நீதான் தர வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த வேண்டுகோளை வைக்கின்றார். பல வளமான வாழ்வு வேண்டும்னு கேட்கறதால விட இறைவனை புகழ வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டா அதிலே எல்லாமே அடங்கிவிடும், அத்தனையுமே வந்துவிடும் என்கின்ற அந்த குறிப்பையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. பகரமோ தமிழ் பொருளுமே தவ பயனுமே படி பலவாழ்வோம், பகரமோ தமிழ் பொருளுமே தவ பயனுமே படி பலவாழ்வோம், பழைய மோக்தியில் பதமும் நட்புற, பழைய மோக்தியில் பதமும் நட்புற, பரவு கற்பக தருவாழ்வோம், பரவு கற்பக தருவாழ்வோம், புகரில் புத்தியும் ரரசு பெற்றுற, பொலியும் அற்புத பெருவாழ்வோம், புகரில் புத்தியோற்றரசு பெற்றுற, பொலியும் அற்புத பெருவாழ்வோம், புல நகற்றிட பல விதத்தினை, புல நகற்றிட பல விதத்தினை, புகழ் பலத்தினை தரவேணும், புகழ் பலத்தினை தரவே கை தலமிட பிணை, சரவணத்தினில் பயில்வோனே, தகரலற்ற கை தலமிட பிணை, சரவணத்தினில் பயில்வோனே, தனிவனத்தினில் புனமரத்தியை, தனிவனத்தினில் புனமரத்தியை, கழுவு போர்க்குய திருமார்வ, தழுவு போர்புய திருமார்வ, சிகர வெப்பினை பகிரும் வேத்தக, திரளையில் சுட குமரேச, சிகர வெப்பினை பகிரும் வேத்தக, திரளையில் சுட குமரேச, செழுமலர் பொழில் புறவமோற்ற போர், செழுமலர் பொழில் புறவமோற்ற போர், திருவிடை கண்ணி பெருமாளே, திருவிடை கண்ணி பெருமாளே, புல நகற்றிட பல விதத்தினை, புகழ் பலத்தினை தர வேணும், புல நகற்றிட பல விதத்தினை, புகழ் பலத்தினை தர வேணும். இந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திருடைக்களி என்கின்ற தலத்திலே பகரும் முத்தமிழ் பொருள் என்று ஆரம்பிக்கின்ற இந்த பாடல் நமக்கு சிந்தனைக்கு அமைந்தது. மீண்டும் ஒரு பாடலின் வழி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.